இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். திருக்கோவிலூரில் பயனாளிகளுக்கு கொரோனா நிவாரண நிதியை அமைச்சர் பொன்முடி வழங்கி துவக்கி வைத்தார். கொரோனா வைரஸ் நோய் தொற்றால் பொதுமக்கள் வாழ்வாதாரம் இழந்த நிலையில் அவர்களுக்கு உதவித்தொகை 4000 வழங்க திமுக தங்களது தேர்தல் அறிக்கையில் கூறியது. இதையடுத்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கட்டமாக ரூபாய் 2000 நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நியாயவிலைக் கடை மூலம் கொரோனா நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், இதில் கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பயனாளிகளுக்கு கொரோனா நிவாரண நிதியை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், கொரோனா வைரஸ் நோய் ஊரடங்கினால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கட்டமாக நிவாரண நிதி 2000 வழங்க ஆணையிட்டுள்ளார். அதன் முதல் கட்டமாக தற்போது 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் கொரோனா பாதிக்காத வகையில் முகக்கவசம், கையுறை அணிவதோடு சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதோடு பல்ஸ் ஆக்சிஜன் மீட்டரை தங்கள் வீடுகளில் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். அதில் தினசரி தங்கள் ஆக்சிஜன் அளவை சரிபார்க்க வேண்டும். அதில் ஆக்சிஜன் அளவு 90 குறைவாக இருந்தால் கண்டிப்பாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற வேண்டும். பல்ஸ் ஆக்சிஜன் மீட்டர் வாங்க வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆக்சிஜன் அளவை சரிபார்த்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு சிகிச்சை பெற வேண்டும் என்று அவர் பேசினார். இந்நிகழ்ச்சியில் திமுக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் முருகன், திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தங்கம், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், நகர செயலாளர் கோபி உள்ளிட்ட நிர்வாகிகள், வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொண்ணூறுக்கு குறைஞ்சதுன்னா உங்களுக்கு ஆரம்பித்து உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகும். முன்னெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சொந்த காலம் எந்த காலம் யாருன்னா அந்த இருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் குறையிறது தான் ரொம்ப பெரிய தட்டுப்பாடு. அதுக்காக தான் ஆக்சிஜன் கொடுக்குற நிலவரங்கள் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆக இதை நீங்கள் முழுமையாக செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முதல்ல இந்த மாஸ்க்கு கட்ட இருக்கணும், அது மிக முக்கியம். வெளியில் வந்தால் இருக்கணும், வீட்டில் இருக்கும் போது இல்லைனாலும் அதை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கணும். அதை முக்கியமாக செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் முடிஞ்ச வரையில் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்க, ஏன்னா ஒரு அளவு காலையில் சாயங்காலம் கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நீங்களே வாங்கி வச்சுன்னு நீங்கள் பண்ணுவீங்க. இல்லைன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிற காலநிலைகளுக்கு சென்று நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் முன்வந்து அதை செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கெல்லாம் தலைவர் அவர்கள் கூட நேற்று சொல்லியிருக்கிறார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த சார்பு நினைக்கிறது இது கொடுக்குறதெல்லாம் வேண்டாம், சுத்தமாக கொடுங்க. ஏன்னா அது மூலமாக தகவலுக்கு கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த ரெண்டு பேர் சாலையோடு நிற்கிறாங்க, அவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். ஆக அந்த நிகழ்வுகள்லாம் கூடாது. தளபதி அவர்கள் அவருடைய உத்தரவு இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். எங்கள் வந்தவொடனே எவ்வளோ வேலை இருக்குது, அதில் இதுதான் முக்கியமான வேலையாக போச்சு. கொரோனா, இந்த கொரோனாவை எப்படியாவது கட்டுப்படுத்தி தமிழ்நாட்டில் நுழையவிடாமல் தடுப்பது தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதியினுடைய முதல் கடமை என்பதை உணர்ந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.